பீகாக் மருத்துவமனையில் மேலும் ஒரு பிரம்மாண்டம் எம்ஆர்ஐ ஸ்கேன் வருகின்ற டிசம்பர் 10 இருந்து தூங்க உள்ளோம். ஆதரவுக்கு நன்றி. சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கிரகங்களான வியாழனும் சனியும் மிக நெருக்கமாக வரும் அரிய வானியல் நிகழ்வு இன்று இரவு நிகழ இருக்கிறது. அதனை காண கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆய்வகத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முடிவில்லாமல் விரிந்து கொண்டே செல்லும் இந்த பேரண்டம் ஏராளமான ஆச்சரியங்கள் நிறைந்தது. இந்த பேரண்டத்தின் சிறு புள்ளியாயிருக்கும் சூரிய குடும்பத்திலும் அவ்வப்போது வானியல் அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படி கடைசியாக 1623 நிகழ்ந்த ஒரு அதிசயம் சரியாக 397 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ உள்ளது. மேற்கு திசையை உற்று நோக்கினால் நட்சத்திரங்கள் போல பெரும் ஒளி புள்ளிகள் வானில் தென்படும். இரு கிரகங்கள் மிக நெருக்கமாக வருவதே இந்த வானியல் அதிசயத்துக்கு காரணம். அந்த இரு கிரகங்களும் மக்களால் மிகவும் அறியப்பட்டவைதான். ஒன்று வியாழன், மற்றொன்று சனி. வியாழன் சனி ஆகிய இரண்டு கோள்களும் மிக நெருக்கமாக வரும்போது அவற்றுக்கு இடையேயான தொலைவு 0.1 டிகிரி மட்டுமே இருக்கும். வியாழன் பூமியிலிருந்து 88.6 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. சனிக்கோள் பூமியிலிருந்து 162 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த இரண்டு கோள்களுக்கும் இடைப்பட்ட தூரம் 73 கோடி கிலோமீட்டர். இரண்டு கோள்களும் 1 டிகிரிக்கும் குறைவான தூரத்தில் வரும்போது பார்வை தூரத்தில் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல் தெரியும். இந்த அதிசய நிகழ்வை வெறும் கண்களால் காண முடியும். வெறும் கண்களால் காணும்போது அவை பெரும் ஒளி புள்ளிகளாக தென்படும். தொலைநோக்கி மூலம் காணும்போது இரு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல் தெரியும். இதற்காக கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆய்வகத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தொலைநோக்கியில் நாம் பார்த்தால் வியாழன் கிரகத்தில் இருக்கிற சிறு கிரகங்கள் அல்லது அதனுடைய துணைக்கோள்கள் நாம் பார்க்கலாம். சனி கிரகத்தினுடைய துணைக்கோள்களையும் நாம் பார்க்கலாம். இவைகள் குறைந்து இரண்டும் ஆங்குலர் டிஸ்டன்ஸ் என்று சொல்லுவோம். இந்த ஆங்குலர் டிஸ்டன்ஸ் மிகவும் குறைவாக வந்து இவைகள் ரெண்டும் ஒன்றை போல நாம் தெரிவதை நாம் இது ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டார் என்று சொல்கிறார்கள். எரி நட்சத்திரங்கள் பூமியை நோக்கி விழும் வானியல் ஜாலத்தையும் காண முடியும். ஆண்டின் நீண்ட இரவு கொண்ட நாளாகவும் 21ஆம் தேதி அமைய உள்ளது. கிரகங்கள் நெருக்கமாக வருவதாலும் எரி நட்சத்திரங்கள் மழையாக பொழிவதாலும் பூமியின் வளிமண்டலத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது என்று வானியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பீகாக் மருத்துவமனையில் மேலும் ஒரு பிரம்மாண்டம் எம்ஆர்ஐ ஸ்கேன் வருகின்ற டிசம்பர் 10 இருந்து தூங்க உள்ளோம். ஆதரவுக்கு நன்றி.